Hey guys, welcome back to our channel. In this video, in the violet color eye look plus in the white color top, I have added. So, in this Christmas, you can try this look. You can try it. So, friends, in this look, you can try it. Elegant and very glam. So, you can try it. I have a matte look that created. It is very dewy, very glowy. So, I have a little glam. So in the look pathina kandipa yarvena try pannala neenga white color dress pair pandringa appadinaalo podla so neenga contrast ah indha maadhiri eye look la podumbodhu neenga lip pathina romba nude ah vechikiradhu dhaan ungalku vandu better ah irukum eppovume neenga konjam colors la vandu adhigama ungaloda lips la vandu kudukumbodhu lip vandu nude ah paathukonga iniki na glossy lip pannirken nude lip normal ah pannirken channel ah subscribe pannama paathirundinga subscribe pannikonga kudave iruka bell button ayum press pannikonga First one is lip moisturizing, so that's why I have a lip balm. Lip balm is a lip balm moisturize. Now, winter is dry. So, my skin is very level dry. That's why I have a thick moisturizer. So, I have a nivea cream. This is a set. If you use a set, you can use a nivea cream. If you use a moisturizer, you can use it. In winter, mostly, nivea cream is a little bit dry. So அதனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் and then அடுத்துதா பாத்தீங்கன்னா நம்ம பிரைமர் போட்டுக்கலாம் பிரைமருக்கு நான் பாத்தீங்கன்னா கலர்பரோட பிரைமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சோ என்னோட அண்டர் ஐக்கு கீழேயும் கொஞ்சம் இந்த நிவியாவோட மாய்ஸ்சரைசர் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் அடுத்துதா தான் நம்ம பிரைமர் போக போறோம் சோ இந்த கலர்பரோட பிரைமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் अफோர்டபிளான சைடுல ஒரு நல்ல சிலிகான் பேஸ் பிரைமரா இருக்கும் சோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லனா நான் வழக்கமா சொல்ற மாதிரி இன்சைட் அப்புறம் ப்ளூ ஹெவன் இந்த மாதிரி பிரைமர்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்கப் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அடுத்துதா பர்பிளோட கன்சீலர் பேலட் தான் எடுத்துக்கிறேன் சோ இந்த கன்சீலர் பேலட்ல இருந்து நான் ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துட்டு என்னோட வாய் கிட்ட அப்புறம் எனக்கு எங்கெங்கலாம் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் அங்கலாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சோ இத நம்ம அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம வந்துட்டு இந்த கன்சீலர் பேலட்ல இருக்க ஒரு என்னோட ஷேட் எக்ஸாக்ட்டா என்னோட ஷேட்ல இருக்க ஒரு கன்சீலர் எடுத்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சோ அப்ளை பண்ணதுக்கு பிறகு பாருங்க சோ உங்களுக்கு எல்லாமே நியூட்ரலா ஆயிரும் நம்ம வந்துட்டு இந்த டார்க்கான பிக்மென்ட் எல்லாம் மறைக்கிறதுக்கு ஆரஞ்சு கரெக்டர் ஆப்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிக்மென்ட் இல்ல அப்படிங்கற பட்சத்துல நான் வழக்கமா சொல்ற மாதிரி நீங்க கன்சீலர் ரெண்டையும் கலந்துக்கோங்க அப்படி இல்லனா நீங்க liquid concealer ஏதோ வச்சீங்கனாலும் கலந்துக்கோங்க அப்படி இல்ல உங்களோட ஃபவுண்டேஷன்ல லைட்டா எடுத்து கூட நீங்க ஆரஞ்சு கரெக்டர் mix பண்ணி கலந்து போட்டுக்கலாம் சோ போட்டு அதுக்கு மேல யூஷுவலா நீங்க போடுற ஃபவுண்டேஷன போட்டுக்கலாம் செட் பண்ணிட்டு கூட சோ இப்போ நான் செட் பண்றதுக்காக இந்த dazzlerோட லூஸ் பவுடர் எடுத்துக்கறேன் இதோட ஷேட் நம்பர் caramel சோ நான் இத எடுத்துட்டு செட் பண்ணிக்கிறேன் அண்டரைக்கு கீழே அப்புறம் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் weight-ஆ இருக்கும் சோ உங்களுக்கு இத நல்லா போட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க போடுற ஃபவுண்டேஷன் மெர்ஜ் ஆகாது சோ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம் அடுத்துதா வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு போலாம் இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவ் லுக் அப்படின்றதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் வார்மான டோன்ல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் சோ அதுக்கு கொஞ்சம் yellow tintல இருக்க இந்த Maybelline ஓட 335 classic tan சோ இந்த ஃபவுண்டேஷன நம்ம வந்துட்டு என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்க போறோம் சோ அப்ளை பண்ண பிறகு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படினு பாருங்க சோ ரொம்ப வந்துட்டு ஒரு yellow tintல இருக்கு அந்த ஃபவுண்டேஷன் சோ dusky skin toneல இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இது ஆப்டா இருக்கும் ரொம்ப டீப்பரா இருக்கீங்க அப்படினா 338 கூட ட்ரை பண்ணலாம் எனக்கு 338 கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் நான் இன்னும் ட்ரை பண்ணதே இல்ல சோ நீங்க 340 338 இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ரொம்ப டீப்பரா இருக்கீங்க அப்படினா பட் எனக்கு 335 வந்துட்டு ஆப்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் டாமான பியூட்டி பிளெண்டர் வெட் பண்ணிட்டு நல்ல பியூட்டி பிளெண்டரை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி இல்லாம சோ அதுல தான் நம்ம ப்ளெண்ட் பண்ணோம் இப்போ நான் ஐப்ரோ வந்துட்டு ஆஃப் கேமராலயே ஃபில் பண்ணிட்டேன் யூஷுவலா நான் ஃபில் பண்ணி காட்டுற மாதிரி தான் எதில அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து வெட்டன் வைல்ட் கலர் ஐகான் 10 பேலட்ல இருக்க பிரவுன் ஷேட் வச்சிட்டேன் ஐப்ரோ நல்லா ஃபில் பண்ணதுக்கு பிறகு அடுத்து ஏஜ் ரிவைன் கன்சீலர் 144 கேரமல் என்னோட ஹைலைட்டிங் கன்சீலர் வச்சிட்டு நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன் குட்டி குட்டி முடி இருந்துச்சுனா கூட உங்களுக்கு இந்த கன்சீலர்னால மறைஞ்சிரும் சோ உங்களோட ஐப்ரோ நீங்க வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டா போறீங்க பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப் வேணும் அப்படினா நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சோ அடுத்துதா பாத்தீங்கன்னா நான் அதையே கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் என்னோட ஐ பேஸா சோ இத ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா அதலயே வந்துட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அகைன் பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு பஃபியான குட்டி பிரஷ்ல எடுத்துட்டு நல்லாவே ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம் So, highlighting kaga na adhe concealer, age refined concealer, Maybelline 144 caramel.
இதை வச்சு நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு என்னோடய வாய்க்கிட்ட போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மவுத் ஏரியாக்கிட்ட. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்துட்டு போட்டோம் அப்படின்னாலும் ஆரஞ்சு கரெக்டர் ஸோ போட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப கார்னரில் லைட்டாக வந்து பிக்மெண்டேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னமும் நான் வந்து இந்த லைட்டரான கன்சீலர் போட்டேன் அப்படின்னா எனக்கு அது எல்லாமே ஓரளவுக்கு ஆக்சிடைஸ் ஆனிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் கன்சீலராக இருந்தாலும் செட் ஆகணும். செட் ஆன பிறகு அது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸில் நல்லா பிளெண்டபிளாக அழகாக ஃப்ளோலெஸ்ஸாக தெரியும். அந்த மெத்தடில் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டான ஒரு ஷேடு வந்துட்டு ஃப்ளோலெஸ்ஸாக தெரியும். அதனால தான் நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதே லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். இது வந்து கேரமல், ஸோ நம்ம சொன்ன மாதிரி டாஸ்லரோட பவுடர். இதை வச்சுட்டு நல்லா செட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ செட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேக்கிங் மெத்தட் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஐ லுக் முடிச்சிடலாம். ஐப்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லுக்குக்கு கொஞ்சம் டிஃபைனாக இல்லாத மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மட்டும்தான் நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ என் கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாதியிலேருந்து ப்ரோவோட பாதியிலேருந்து பிளாக் வந்து ஃபைனலாக போட்டேன். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி பிளாக் வந்துட்டு நான் அகைன் வந்துட்டு எடுத்து அப்ளை பண்ணேன். அது நான் இதில் இன்க்ளூட் பண்ணல இந்த வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து நான் காட்டின அந்த வயலட் கலர் ஷேட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஐ லிட்ஸில் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐ லுக் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கீழேயும் கொஞ்சமாக கொண்டுட்டு வாங்க. ஒரு அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஷேப்பாக இல்லாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஐஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது ஃபில் பண்ணி முடித்த பிறகு நம்ம லிட்ஸில் போட்டதுக்கு பிறகு ட்ரான்சக்ஷன் ஷேட் அடுத்தது தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் பர்பிள் மாதிரி இருக்க ஒரு ஷேடு. அது ஆக்சுவலி பிங்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த லுக்குக்கும் நான் இது வரைக்கும் அது இன்னமும் யூஸ் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் பர்பிள் கூட இந்த பிங்க் கலக்கும் போது வேறு லெவலாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே பர்பிள் கூட தான் அந்த பிங்க் வந்துட்டு போடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ட்ரான்சக்ஷனில் நான் லிட்ஸில் ஃபில் பண்ண பிறகு தான் நான் வந்துட்டு அந்த பிங்கிஷ் ஷேட் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes மேலே வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு முடித்தாதான் உங்களுக்கு அந்த ஒரு நேச்சுரலான ஒரு பிளெண்டிங்கான ஐஷோட கிடைக்கும். சும்மா நீங்கள் எடுத்த உடனே இப்படி இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. அகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கோல்டன் என்ஒய்பே ஷேட் நம்பர் கன்சீலர் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். 80 rupees வரும். ஸோ அது வந்துட்டு எடுத்துக்கிறேன். அது என்னோடய பயங்கர லைட்டரான ஷேடு. அதை நான் கன்சீலுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு கட் க்ரீஸ் மாதிரி, அதாவது ஹாஃப் கட் க்ரீஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். கட் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு பவுடர் வச்சு அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டணும் இல்லைங்களா. அது பார்த்தீங்கன்னா ஸ்மிட்டன்லேருந்து ஒரு சிங்கிள் ஐஷோட பேலட்டு. அது வந்துட்டு ஃப்ரீ ட்ரையலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷாப் ஆப்ஷன்லேயும் கிடைக்கும். நான் ஃப்ரீ ட்ரையலில் தான் வாங்கியிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா ஐக்கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அதோடய லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரீயாக எப்படி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு அதில் வந்த ஒரு ஐஷோட பேலட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு லைட்டாக என்னோடய கையால் எடுத்துகிட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக் பண்ண பிறகு நான் இந்த கிளிட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மைல்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உள்ளே போட்டிருக்க கலர் தான் பாப்அப் ஆகி தெரியணும் அதனால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் மாதிரி இருக்காது. உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஒரு வயலட் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி இந்த லுக் தான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். சேம் அதே மாதிரி தான் எனக்கு வந்திருந்தது. இன்றைக்கான ஐ லுக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அகைன் பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் டெஃபினேஷனாக தெரியணும் அப்படின்றதுக்காக என்னோடய ஐப்ரோ வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் கீழே மட்டும். ஸோ ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு மேலே நீங்கள் ஐஷோட பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலரசென்ஸ்லேருந்து ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான பிளாக்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஐலைனரோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விண்டு மாதிரி போட போகிறேன் இன்றைக்கி. ஃபெஸ்டிவ் லுக் அப்படின்னாவே நீங்கள் விண்டு போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ விண்டு ஐலைனர் மாதிரி கொஞ்சம் போல்டாகவே வரைஞ்சிக்க போகிறேன். வரைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு காஜலுக்கு வந்துட்டு எல்ஐடினோட காஜல் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி எல்ஐடினோட காஜல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான சைடில் ஒரு நல்ல காஜலாக ஒர்க் ஆகும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு கீழே வாட்டர் லைன்லேயும் நான் சேம் இதே கலர்சன்ஸோட ஐலைனர் வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னமும் கண் வந்துட்டு நல்லா போல்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் கான்டோர் அண்ட் உங்களுக்கு அது ப்ரான்சிங்கில் தான் வரும். ஸோ ரொம்ப வந்துட்டு ஹெவி கான்டோர் கான்டோர்லாம் நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன்.
ப்ரான்சர் மட்டும் பண்ணிவிட்டேன். ஸோ நான் ப்ளஷ்ஷும் போட்டுக்கிட்டேன். அதிலருந்தே இந்த ஒரு பேலட் வச்சு மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ப்ளஷ், கான்டூர், ஹைலைட் வந்துட்டு பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சீக் போன்ஸில் அப்புறம் என்னோடய நோஸில் எல்லாத்துலேயும் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹைலைட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ப்ரோ போன்ஸில் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு அந்த கண் எடுத்து காட்டும். ஸோ இன்னர் கார்னர்ஸ்லேயும் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடியே பண்ணிவிட்டு உங்களோட ஐலைனர்ஸ் அப்புறம் நீங்கள் காஜல்ஸ் கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது ஃபுல்லாக முடித்த பிறகு ஃபைனலாக வந்துட்டு லிப் லைனர் பண்ண போகிறோம். இன்றைக்கி லிப் லைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு நியூட் லிப் வந்து போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏடியஸோட லிப் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 30 ருபீஸ் வரும், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ரோ பென்சில் அப்படின்ட்டு இதில் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னொன்று இருக்கும், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் வரும். இன்னொன்று அது குட்டியாக வச்சுருப்பேன், அது இதை விட நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். இது பிக்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அழுத்தி அழுத்தி போட்டால் கூட வரமாட்டானது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லிப் லைன் பண்ணிவிட்டு நியூ லிப்ஸ்டிக் எப்போவுமே போட பாருங்கள், அப்படி இல்லைனா வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்துட்டு மிஸ்க்ளேயர்லேருந்து சாஃப்ட் லிப் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி லிப்ஸ்டிக் கிடையாது, லிப் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிப் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூடிஷ் பின்கிஷ் மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஸ்விஸ் பியூட்டி அப்படின்ற அந்த பிராண்ட்லேருந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு நியூடிஷ் பின்கை வந்துட்டு மாற்றுறதுக்காக நான் உள்ளே மட்டும் லைட்டாக வந்துட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணேன் என்னோடய கையால். அகெயின் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் என்னோடய லிப்ஸை கீழே மட்டும். அகெயின் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பியூட்டி பிளெண்டரால் மேக்கப் ஃபுல்லாக ஃப்ளாலஸாக பிளெண்ட் ஆகணும். ஸோ நம்ம போட்ட ஹைலைட்டர், ப்ளஷ் எல்லாமே இருக்கிறதே இருக்கிற மாதிரியே அப்படியே லைட்டாக ஒத்தி ஒத்தி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக அவுட்லுக் இது தான். இயரிங்ஸ் வந்துட்டு டிஃபா ஷோரூம்லேருந்து வாங்கினது, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஐகானில் வைக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். டிஃபாவில் இருக்குது இயரிங்ஸ் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வீடியோவை. ஸோ அவ்வளோதான். என்னோடய நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ரியா எலகண்ட் வே அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினது. அவ்வளோ என்னோடய ஃபைனல் அவுட்லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.